தொடர்ந்து பாகுபலி, புஷ்பா, கேஜிஎஃப், ட்ரிபிள் ஆர் இப்படி மற்ற லாங்குவேஜ்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமான பேன் இண்டியா படங்கள் எடுத்து தெருக்கி விட்டுட்டு இருக்கும்போது தமிழ் சினிமா என்னையா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் இப்போ நம்ம உலகநாயகர் கமலஹாசோட விக்ரம் படம் வந்து எல்லா சாதனையிலையும் முடியடிச்சுது. இப்போ அதே வரிசையில் தான் நம்ம மணியத்தனத்தோட பொன்னியின் செல்வன் படம் வரப்போகுது. இத்தனைக்கும் விக்ரம் கூட அதை பேன் இண்டியா படமாக எடுக்கணும்னு பிளான்ல இல்லாமல் ஒரு 6 மாதத்தில் ஷார்ட் டைமாக முடித்த படம் தான் இது. ஆனால் பொன்னியின் செல்வன் பாகுபலி மாதிரி, ட்ரிபிள் ஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பொன்னியின் செல்வன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட டீசர் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரேஞ்சே வேறு லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம அமேசான் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமேசான் பிரைம் நிறுவனம் இந்த படத்தை 125 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ரிலீஸு, தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து அமேசானில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் 125 கோடியை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 24, 125 போட்டால் 150 கோடி இதிலேயே கவர் ஆயிடுது. மீதி இருக்கிற 350 கோடிக்கு தான் அந்த ரெண்டு பார்ட்டும். அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய வருவாயை நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு தரப்போகுது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் தியேட்டரில் முதல் பாகம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் தோராயமாக எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.